நாம் பிரமிடுகளுக்கும் பதப்படுத்தப்பட்ட பிணங்களாகிய மம்மிகளுக்கும் நாடான மற்றும் பண்டைய நாகரிகங்களில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நாடான எகிப்தும் இந்த நாடு பற்றிய பல்வேறு மர்மமான மற்றும் ஆச்சரியமான உண்மைகள் பற்றி தான் பார்க்க போகின்றோம் வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியாவுக்கு இடையே உள்ள நாடுதான் இந்த எகிப்து உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இடத்தில் பதினைந்தாவது இடத்தில் உள்ளது இங்கு வாழும் மக்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இஸ்லாமியர்களாகத்தான் காணப்படுகிறார்கள் எகிப்து நாட்டின் தலைநகரம் ஹைரோ இது உலகின் பழமையான தலைநகரங்களில் ஒன்றாகவும் இருந்துள்ளது இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நைல் நதி கரையிலேயே வசித்து வருகின்றனர் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கு மேலானோர் எகிப்தின் வெறும் ஐந்து சதவீத நிலப்பகுதியிலேயே வசித்து வருகின்றனர் மிச்சமுள்ள நிலங்கள் பாலிவனங்களாகவே உள்ளது கால எகிப்திய மக்கள் கண்ணில் மை இடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆண்களும் சரி பெண்களும் சரி மை இடுவது இவர்களுக்கு ஒரு வழக்கமாகவே காணப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் பாலைவன பகுதிகளில் வாழ்ந்தால் கண்கள் வறண்டு அதன் காரணமாகத்தான் கண்களுக்கு ஒரு திரவம் போன்ற மையை பயன்படுத்தி உள்ளனர் இந்த மையை உருவாக்க அவர்கள் தேனையும் மனித மூலையும் பயன்படுத்தினர் இது மட்டுமல்லாமல் எகிப்திய மக்களுக்கு உடலில் முடி இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அதனால் உடலில் உள்ள அனைத்து முடிகளையும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் எடுத்துவார்கள் உருவ முடிய கூட எடுத்து விடுவார்களாம் நீங்கள் படத்தில் பார்ப்பதெல்லாம் செயற்கையாக செய்யப்பட்ட முடிகள் அதாவது விக்குகள் தான் பண்டிகை எகிப்தியர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை வழிபட்டு வந்தனர் முக்கியமான கடவுள் சூரிய ஆவார் எகிப்தியர்கள் பூனைகளை கூட கடவுளாகத்தான் வழிபட்டார்களாம் பண்டிகை எகிப்தின் முறை ஹிலிப் என அழைக்கப்பட்டது இவ்வாறான எழுத்துக்கள் கோவில்களிலும் பிரமிடுகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டன இவ்வாறு எழுநூறுக்கும் மேற்பட்ட எழுத்துருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு எழுத்துருவங்களும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எம்புகின்றன எகிப்து நாட்டில் கருத்தரிப்பு பரிசோதனை என்பது மிகவும் வித்தியாசமான முறையில் இருந்துள்ளது எந்த அளவுக்கு வித்தியாசமானதென்றால் கருவுற்ற பெண்ணை ஒரு கோதுமை செடியின் மீது சிறுநீர் கழிக்க சொல்வார்களாம் அந்த செடி இறந்துவிட்டால் பெண் கருவுறவில்லை எனவும் அதே அந்த செடி வளர ஆரம்பித்தால் பெண் கருவுற்றார் என்றும் சொல்வார்களாம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் மிகவும் எளிமையானது கருவுற்ற பெண்ணின் சிறுநீரில் அதிகப்படியான புரதங்கள் காணப்படும் இது செடிக்கு உரமாக அமையும் அதுவே கரு உராது பெண்ணின் சிறுநீரில் அதிகப்படியான தன்மை கொண்ட அமிலங்கள் காணப்படும் இது செடியை அழித்துவிடும் இந்த எகிப்து என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் பெறுவது இந்த பிரமிடுகள் பண்டைய அதிசயங்களில் ஒன்றான மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த எகிப்து பிரமிடுகள் திகழ்கின்றன இவை கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுவரை இந்த பிரமிடுகள் பற்றி ஆராய்ச்சியில் வரும் இருபது சதவீதம் மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது நீங்கள் எகிப்தில் தான் அதிகமான பிரமிடுகள் இருக்கும் என நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை பட்டியலில் சூடான் நாட்டில் தான் அதிகப்படியான பிரமிடுகள் காணப்படுகின்றது இந்த எகிப்தில் காணப்படும் பிரமிடுகள் பேரு வம்சாவளி மன்னர்களின் உடலை பதப்படுத்தி வைப்பதற்காக கட்டப்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது எகிப்திய கலைப்பிட்டி பார்க்க எகிப்திய பழைய ராசதானி காலத்தில் பிரமிடு எனப்படும் கல்லறைகள் நிர்மாணிக்கப்பட்டது தொன்னூறுக்கு மேற்பட்ட பிரமிடுகள் கிபி இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு முப்பது வரையான காலப்போதில் நிர்மாணிக்கப்பட்டன முதலாவது பிரமிடானது கிபி இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி அறுநூற்று பதினொன்று காலப்பகுதியில் டிஜோசர் காலத்தில் நிர்மாட்டுள்ளதாக நம்பப்படுகிறது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருப்பதாக மக்கள் நம்பினார்கள் அதனாலேயே எனப்படும் கல்லறைகள் நிர்மாணிக்கப்பட்டன கல்லறைகளில் உடலை வைத்து கா எனப்படும் ஆத்மாவின் உடலை மருந்திட்டு பாதுகாத்தனர் பிரமிடுகளுக்கு அறைகள் அமைக்கப்பட்டது மருந்திட்டு உடலை வைப்பதற்கு அறைகள் அமைக்கப்பட்டது இங்கு சுவர்கள் அழகிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டன எகிப்திய கலை கட்டிடக்கலை சித்திரக்கலைகள் என்பவற்றை தன்னகத்தை கொண்டுள்ளது பண்டைய கால எகிப்தியர்களிடம் இருந்த மிக முக்கியமான நம்பிக்கை என்னவென்றால் மன்னர்களுக்கு மறுபிறவி உண்டு என்பதுதான் அதனால்தான் அவர்கள் இறந்த மன்னர்களின் உடலை பதப்படுத்துகின்றனர் இறந்தவர்களின் உடலில் மூலையை தவிர மற்ற உறுப்புகள் அனைத்தையும் சோடியம் நிறைந்த குடுவையில் வைப்பார்கள் ஆனால் இதயத்தை உடலிலேயே விட்டுவிடுவார்களாம் எகிப்தில் ஒரு ஆண்மகன் தன்னை வீரன் என நிரூபிக்க பல்வேறு சோதனைகளை செய்ய வேண்டும் அதில் முக்கியமான ஒன்றுதான் ஆண் உறுப்பு நசுக்கப்படுவது ஆம் ஒரு ஆண்மகன் தன்னை வீரன் என நிரூபிக்க வேண்டுமானால் அவன் உடலில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச வலியை அவன் பொறுத்தாக வேண்டும் என்பது எகிப்தின் சட்டமாக காணப்படுகிறது அதுவும் இந்த சடங்கு பல மக்கள் முன்னிலையில் ஒரு ஆணின் ஆணுறுப்பு ஒரு கல் போன்ற பொருளால் நசுக்குவார்கள் அதில் யார் அதிக நேரம் வழியை தாங்குகிறார்களோ அவர்களையே வீரர்கள் என அறிவிப்பார்கள் இவ்வாறான நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் தான் எகிப்திய மக்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள்